ஃபைனலிஸ்டா உங்களுடன் அந்த மேடையில் இருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் நீங்க சொன்னீங்க. அதுல அவர் இப்ப இருக்கிற துறையை சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க, டிஜிட்டல் முறையில வந்து ஓட்டிங் போட்டு அவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா கொண்டு வருவாங்க. அதன் அடிப்படையில வச்சு நீங்க வந்து அவர் ஃபைனலிஸ்ட்னு சொன்னீங்களா, இல்ல இந்த வீட்டுல உன அவரோட செயல்பாடுகள் அதையெல்லாம் சேர்த்து நீங்க சொன்னீங்களா, கருத்து நீங்க சொன்னீங்க, நான் சொல்றது இதுவும் உங்க மனசுல இருக்கா? பிகாஸ் அவர் வந்து ஒரு சார்ந்த துறை இருக்கு இல்லையா, இப்ப போனா அவர் இருக்க துறை இருக்குல்ல, அந்த துறையில இருக்கிற உனக்கு அவங்களுக்கான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கட்சின்றதா இருக்கட்டும் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, சோ அந்த அந்த ஓட்டு விகிதம் வந்து உன அவருக்கு வந்து உன அதிகமா இருக்கும், அதனால உன அவர் ஃபைனலிஸ்டா வருவாரு அப்படின்ற கணிப்பு உங்க மைண்ட்ல இருந்திருக்கா? சரி, நான் இப்ப சொல்றேன். எனக்கு வந்து விக்ரமன் எந்த கட்சியில இருக்கிறாரு, யார் அவர், இந்த வீட்டுக்கு வரத்து முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப வந்து பிறகு கூட அவர் எந்த கட்சியில் இருக்க கூட நான் பெரிய ஆழ்ந்தா நான் அவரை கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டுல இப்ப நான் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த வீட்டுல நான் அவரோட பழகிறத வச்ச கணிப்போட மட்டும்தான் நான் சொன்னேன்னு. இவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு இங்க சேருங்கிறது வெளியில உலகத்தை வச்சு நான் இந்த இடத்துல கணிச்சு சொல்லல. ஏன்னா அவர் செய்யற சமுதாய பணிக்கு வந்து அவருக்கு அதுக்கு வேற விதமான ஒரு ஓட் கிடைக்கும். இந்த ஓட்டை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் ஓட் பண்றதை தவிர்த்து மத்த மக்களும் உங்களுக்கு ஓட் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மத்த மக்களும் சராசரி மக்களா இருக்கட்டும், கார்பரேட் பீப்புளா இருக்கட்டும், நம்மள மாதிரி ஆளுங்களா இருக்கட்டும், எல்லாருமே. அதனாலதான் சொன்னேன், அதை நான் மைண்ட்ல வச்சு நான் சொல்லல. அதை நம்பி அவரும் இந்த ஃபைனலிஸ்டா வருவார்னு அவரும் நினைக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்க ரேங்கிங் பண்ணும்போது ஓட்டு வந்து சேவ் பண்ணது வந்து விக்ரம் சேவ் பண்ணாம அஸீமை சேவ் பண்ணீங்க, அதுதான் ஆன்சர் சொன்னாரு. அப்பனா வந்து பாக்கலன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நீங்க அஸீம் கொடுத்தீங்களா கார்டு, இல்ல அஸீம் சேவ் ஆகணும்னு கொடுத்தீங்க? பாக்கலன்னு சொல்லி ஒரு கார்டு இல்லன்னு சொன்னா குடுக்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாக்கல, அதான் சொன்னீங்க விக்ரமனா, நீங்க என்ன சொன்ன விக்ரமனா பாக்கல, அதனால அஸீம் கொடுத்தேன்னு சொன்னீங்க. விக்ரம் செவ் கார்டு செவப்பு கார்டு இல்லன்னு சொன்னீங்களா? பாக்கலன்னு நான் என்னன்னா கேட்டேன், நான் சொல்றேன். பாத்திருந்தா நிச்சயமா நான் விக்ரமன் கொடுத்தேன், விக்ரம் கொடுத்திருப்பேன். நான் பாக் கவனிக்கல, அது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கவனிச்சேன். அப்ப நான் நினைச்ச திருப்பி ஒரு கிரீன் கார்டு வந்துச்சுன்னா நான் விக்ரம் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா வரல எனக்கு, என்ன கொடுக்கல. சிறப்பு, நான் கேட்க நினைச்சது அதுதான், அதை நீங்க சிறப்பா சொன்னீங்க.